இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. அதாவது அனுஷம், அனுஷம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். இப்போ நம்ம யாருன்னு எடுத்துக்கலாம், சனி பகவானுடைய ஓரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த டைமில் நம்ம போக முடியல, அந்த நேரம் இல்லை அப்படின்னா சனி பகவானுடைய ஓரையும் எடுத்துக்கலாம். இப்போ அனுஷம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் இருக்கும். அனுஷம் 1 2 3 4 பாதமும் விருச்சகத்தில் தான் இருக்கும். ஆனால் அம்சத்தில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1வது பாதம் அனுஷ ஒன்றாம் பாதம் சிம்மத்துக்கள் வந்துடும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து, அதாவது வேலை, அதாவது ஒரு வேலையை ஒரு கௌரவமாக ஒரு வேலையை செய்ய முடியாது. அதே மாதிரி வேலை சார்ந்த பிரச்சனைகளில் தொந்தரவு கொடுக்கும். அடுத்தது வேலையாட்கள் இருந்தாங்கன்னா வேலையாட்கள் தொந்தரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து
வேலையில் எவ்வளவோ எஃபெக்ட் போட்டாலும் அந்த எஃபெக்ட்டுக்கான உழைப்புக்கான ஊதியம் இருக்காது இவங்களுக்கு. ஆனால் கௌரவத்துக்கு வேணால் வேலைக்கு வச்சுருப்பாங்க, ஆனால் அதுக்கான ஊதியத்தை நமக்கு கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. 500 ரூபா வேலைனா 200 ரூபா கொடுப்பாங்க. அது மாதிரி இவங்களுடைய இது இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்கினாலும் பெரிய அளவுக்கு இவங்க கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினாங்கன்னா இந்த கடன் மூலமாக ஒரு மன உளைச்சலன் மன நெருக்கடியை கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது ஒன்று உடம்புல மனசில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுஷம் நட்சத்திரம் தன்னைக்கு எப்போ போகணுன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம் தன்னைக்கு சனி பகவானோட ஓரையில் போகணும். அனுஷம் 1ஆம் பாதம் அல்லது சனி பகவானுடைய ஓரை நல்லா கவனிச்சுக்கணும். இவங்க எங்கே போகணும் அப்படின்னா விருதாச்சலத்தில் ராஜேந்திரப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் குமரேசர் கோவில் அதாவது விருதாச்சலத்தில் ராஜேந்திரப்பட்டினத்தில் குமரேசர் கோவில் அப்படிங்கக்கூடிய சுவாமியை நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அதற்குண்டான மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது அனுஷம் ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறப்ப நமக்கு அம்சத்தில் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அம்சம்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா ஜாதகத்தில் ராசிங்கிறது நமக்கு நம்ம பிறந்தது, அது வந்து அம்சத்தில் எங்கே போய் நிற்குதோ அதனுடைய அம்சத்தில் தான் நம்ம வாழ்க்கை நடத்துவோம். அப்போ அதனுடைய தாக்கங்கள் நமக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? அப்போ அனுஷம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு, அதாவது இந்த அனுஷ நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு காதலே ஒரு பிரச்சனையாக இருக்கும். காதல் வராது, வந்தால் காதல் பிரச்சனையாயிடும். அடுத்தது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த காதல் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும், ஒரு சந்தோஷம் இருக்காது. இவங்க முதல்ல எதிர்மறை சிந்தனைகளை நம்ம தவிர்த்துக்கிறது இந்த அனுஷம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தவிர்த்துக்கணும், சரிங்களா? இந்த அனுஷம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்போ போகணும்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரத்தனைக்கு போகணும். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்தில் நத்தம் அப்படிங்கக்கூடிய ஊரில், திருநெல்வேலி மாவட்டத்தில் நத்தம் அப்படிங்கிற ஊரில் விஜயசார பெருமாள் புரட்டாசி மாதம் நத்தம் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நத்தம் இருக்கக்கூடிய விஜயசார பெருமாள் நம்ம ஆலயத்துக்கு போய் அங்கே போய் இவர் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டான இந்த 2ஆம் பாதத்துக்கு உண்டான அந்த தோஷம் நமக்கு நிவர்த்தியாகும், சரிங்களா? அடுத்தது அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறப்ப எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்சத்தில் 12ஆம் இடம். அப்போ இவங்களுக்கு இவங்களால் மற்றவங்களுடைய, அதாவது என்ன அப்படின்னா 12ஆம் இடம்னா இவங்க மற்றவங்களை முன்னேற்றி கொண்டு வருவாங்க, ஆனால் இவங்களை முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை யாரும் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? ஏன்னா நம்மளால் மற்றவங்க பயன் கிடைக்கிறாங்களா, மற்றவங்களால் நமக்கு பயன் கிடைக்குதா அப்படிங்கிறத ஒரு விஷயம். நம்மளால் மற்றவங்களுக்கு தான் பலன், யாருக்கு? இந்த அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. நம்மளால் மற்றவங்களுக்கு தான் பலன், நமக்கு எந்த விதத்துலேயும் பலன் கிடையாது மற்றவங்களால். அதே மாதிரி இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த அசையாத சொத்து ஏதாவது வாங்கி போட்டிருந்தாங்கன்னா அந்த சொத்தின் மூலமாக ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும், ஒரு வீட்டில் நிம்மதி இருக்காது. அதே சமயத்தில் எந்த ஒரு வேலையும் செஞ்சாலும் அதில் ஒரு நிம்மதியை ஒரு சந்தோஷத்தை, வீட்டுக்கு போனால் ஒரு சந்தோஷமாக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்காது, சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போகணும் அப்படின்னா ஐப்பசி மாதம் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரத்துக்கு திருப்பாப்புலியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சார சயன பெருமாள் ஐப்பசி மாதம் அனுஷ நட்சத்திரம் வர அன்னைக்கு திருப்பாப்புலியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சார சயன பெருமாள் இந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் வச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம். அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஏன் சனி ஓரேன்னு எழுதியிருக்கின்றது
நான் முதலே சொல்லிவிட்டேன், இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. அதாவது இந்த நாலாம் பாதம் வரக்கூடிய நேரம் இல்லைன்னா சனி பகவானோட உரையை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது அனுச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு விருச்சிகத்திலேயே தான் வரும். இந்த அனுச நட்சத்திரம் முதல்ல நாலாம் பாதம் தான், எதை பண்ணாலும் ஒரு நெகட்டிவான ஒரு தாட்சியாக இருக்கும், எதுலேயுமே ஒரு பாசிட்டிவான தாட்சி இருக்காது. நான் என்ன இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா அப்படின்னு அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே தனக்கு தானே பிரச்சனையை கொடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய மனமும் இந்த எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக கொடுக்கும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் வராமல் தடுக்கணும். ஏன்னா இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் உங்களுடைய முயற்சிகளை தடுக்குது, உங்களுடைய எண்ணங்களை தடுக்குது, உங்களுடைய வெற்றியை தடுக்குது, நீங்கள் செயல்படுத்த முடியாமல் ஒரு தடையை கொடுக்குது, சரிங்களா? அப்போ இந்த அனுசு நாலாம் பாதத்துக்கு எங்கே போகணும் அப்படின்னா, கார்த்திகை மாதம் வரக்கூடிய அனுசு நட்சத்திரத்தன்னைக்கு, கார்த்திகை மாதம் வரக்கூடிய அனுசு நட்சத்திரத்தன்னைக்கு, அதாவது காரைக்குடியில் காரைக்குடிக்கு பக்கத்தில் குன்றக்குடி முருகன், குன்றக்குடி முருகன் ஆலயத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், சரிங்களா? இது அனுஷ நட்சத்திரம் நாலாம் பாதத்து. இப்போ நம்ம அனுஷ நட்சத்திரம் முடிச்சாச்சு, அடுத்தது கேட்டேன் பரணி நட்சத்திரம்.